ஒகேனக்கல் காவிரியாற்று நடுவே கோவிலில் மாட்டிக்கொண்ட வயது முதிர்ந்த தம்பதியினர் காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் இணைந்து பத்திரமாக மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஓடும் பேருந்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமியிடம் செல்மிஷத்தில் ஈடுபட்டவர் பரங்கிமலை காவல் நிலைய போலீஸ்காரர் என்பது விசாரணையில் தெரிய வந்த நிலையில் போக்சோவில் கைது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வழக்கு குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சவுக்கு சங்கருக்கு நீதிபதிகள் உத்தரவு. சசிகலாவுக்கு எதிரான செல்வ வரி வழக்கு கைவிடப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல். 1 கோடி ரூபாய் தொகைக்கு குறைவான வழக்குகளை கைவிடுவது என்ற வருமான வரித்துறை சுற்றறிக்கை அடிப்படையில் முடிவு. நீதிபதியை மாற்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளித்தது குறித்து ஓபிஎஸ் தரப்புக்கு தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கடும் கண்டனம். நீதித்துறையை களங்கப்படுத்தும் செயல் கீழ்த்தரமான செயல் எனவும் ஓபிஎஸ் தரப்பு மீது நீதிபதி அதிருப்தி. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்குகளை நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமியே விசாரிக்கிறார். ஓபிஎஸ் மற்றும் வைரமுத்து தரப்பு கோரிக்கையை ஏற்று நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை. ஹெல்மெட் அணியாததால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்து கூறி சேலத்தில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு. தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதை உருக்கமுடன் விவரிக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். கடலூர் மாவட்டத்திற்கும் சென்னை பெருநகருக்கும் மிகப்பெரிய நீராதாரமாக விளங்கும் வீராணம் ஏரி தொடர்ந்து 10 நாட்களாக முழு கொள்ளளவில் நீடித்து வரும் வீராணம் ஏரி பருந்து பார்வையில். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறப்பு 210,000 கனஅடியாக அதிகரிப்பு. 16 கண் மதகுகள் உள்ளிட்டவற்றின் மூலம் திறக்கப்படும் உபரி நீர் பொங்கி பிரவாகம் எடுத்து காவிரியாக பாய்கிறது. மேட்டூரில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் அளவு 200,000 கனஅடியை தாண்டியதால் காவிரி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் தங்கமாபுரி பட்டினம் குடியிருப்பு பகுதியை சூழ்ந்தது வெள்ளம். பொதுமக்கள் தங்குவதற்கு ஏதுவாக அரசு பள்ளிகளில் முகாம்கள் ஏற்பாடு. இரவு நேரத்தில் முன்னறிவிப்பின்றி அதிகப்படியான தண்ணீர் திறப்பதை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் MKStalin அறிவுறுத்தல். காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து 12 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. கோவை நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. குற்றாலம் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டி ஆர்ப்பரிக்கிறது வெள்ளம். அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காக்காச்சி நாலுமுக்கு மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் தொடரும் கனமழை எதிரொலி. மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை. கனமழை காரணமாக கொடைக்கானல் அருகே பெரிய குளம் மலைச்சாலையில் திடீர் மண் சரிவு. போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு சீரமைப்பு பணிகள் தீவிரம். மகாராஷ்டிராவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1400 கோடி ரூபாய் மதிப்புள்ள 703 கிலோ மெஃபெட்ரான் போதைப் பொருள் பறிமுதல். மும்பை காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை. கார்களில் உள்ள ஏர்பேக்குகளின் எண்ணிக்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். முன்பக்க இருக்கைகளுக்கு ஏர்பேக்குகள் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் பின்புற இருக்கைகளில் பயணிப்பவர்களின் பாதுகாப்பு கருதி அங்கும் ஏர்பேக்குகள் பொருத்த அரசு திட்டம். மும்பை பத்ரா சாவல் நில சீரமைப்பு பணியில் நிதி மோசடியில் ஈடுபட்ட புகாரில் கைது செய்யப்பட்ட சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத்தை காவலில் எடுத்து விசாரிக்கும் அமலாக்கத்துறை.
வருகிற 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலை நீட்டித்து மும்பை நீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஆலியா பட் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள டார்லிங்ஸ் படத்தை புறக்கணிக்க கோரி ட்விட்டரில் ட்ரெண்டாகும் ஹேஷ்டாக். ஆண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை காட்சிகள் இருப்பதாக கூறி ஆலியா பட்டுக்கு எதிர்ப்பு. நடப்பாண்டில் பயிர் காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 2057 கோடி நிதியினை அனுமதித்து அரசாணை வெளியீடு. நடப்பாண்டில் சிறப்பு பருவம் ராபி பருவத்தில் பயிர் காப்பீட்டினை செயல்படுத்த 5 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு அறிவிப்பு. 14 வகையான விலையில்லா கல்வி உபகரணங்களை மாணவ மாணவிகளுக்கு உடனே வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாணவ மாணவிகளுக்கு சீருடை எப்போது வழங்கப்படும் என்பது கேள்விக்குறியாக உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காமன்வெல்த் பேட்மிண்டன் போட்டியின் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து. முதல் சுற்றில் மாலத்தீவின் பாத்திமா நப்பாவை 21-4, 21-11 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார்.